வணக்கம் மீடியா கிரிக்கன் சேனல் நேயர்களே. இவ்வளவு நாள் நம்ம டாப் 10 சூப்பர் ஹீரோஸ் யாரு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம இவங்கலாம் சூப்பர் ஹீரோஸா இருக்கிறதுக்கு காரணமான சூப்பர் வில்லன்ஸ்ல டாப் 10 யாரு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சூப்பர் வில்லன்ஸோட பவரை பொறுத்து என்னன்னா நான் வந்து வரிசைப்படுத்தல. அவங்களோட வில்லத்தனத்தை பொறுத்து, அவங்களோட கேரக்டரைசேஷனை பொறுத்து எந்த அளவுக்கு என்னன்னா ஹீரோக்கு வந்து டப்பு கொடுக்காங்க. இதை பொறுத்து தான் என்னன்னா நான் இந்த டாப் 10 சூப்பர் வில்லன்ஸை வரிசைப்படுத்திருக்கேன். இப்போ நம்ம என்னன்னா வீடியோக்குள்ள போலாம். பத்தாவது இடத்துல இருக்கிற சூப்பர் வில்லன் யாருன்னா தானோஸ். தானோஸை பத்தி நம்ம கார்ட்டூன்ல கூட அதிகமா தெரிஞ்சிருக்க மாட்டோம். ரீசெண்டா இந்த அவெஞ்சர்ஸ் படம் வர்றத வச்சுதான் தானோஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு இந்த யூனிவர்ஸே என்னன்னா பாதியா குறைக்க போறேன், என்னன்னா குறைச்சிட்டேன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே என்னன்னா தானோஸ் பண்ணி அவெஞ்சர்ஸுக்கே, ஏன் மார்வல்ல இருக்கிற முக்காவாசி ஹீரோஸுக்கே ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்குற கேரக்டரா இந்த தானோஸ் என்னன்னா இருக்காரு. ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் வெனம். சிம்பியாட் அப்படிங்கிற ஒரு வேட்டுகிற உயிரினம், அது ஆக்சுவலா என்னன்னா அது ஒரு ஒட்டுண்ணி. ஸ்பைடர்மேன் மேல விழுந்து என்னன்னா ஸ்பைடர்மேன் ஒரு பிளாக் ஸ்பைடர்மேனா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள என்னன்னா கெட்டனத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்பைடர்மேன் என்னன்னா அதுல இருந்து மீண்டு வந்துடுறான். திரும்ப அந்த சிம்பியாட் வேற ஒரு மனிதனை சேர்ந்து வெனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மாறுது. இந்த வெனம் வந்து கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கும். ஆனா வந்து என்னன்னா ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமா கருப்பு கலர்ல என்னன்னா அப்படியே தடிமனா, வாய் வந்து என்னன்னா நல்ல கூர்மையான பல்குளோட, நாக்கு வந்து நீட்டமா போட்டுக்கிட்டு கோரமா இருக்கும். இந்த வெனம் வந்து ஸ்பைடர்மேனே விட ஒரு பலம் வாய்ந்த கேரக்டர் அப்படிங்கறனால ஸ்பைடர்மேன் கூட வெனம் சண்டை போடும்போது என்னன்னா ஐயோ ஸ்பைடர்மேனுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை என்னன்னா மக்களுக்கு என்னன்னா தூண்டும். நம்மளுக்கு என்னன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸ்பைடர்மேனை வந்து இந்த கேரக்டர் கொன்றுமோ, என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, ஸ்பைடர்மேனால எதிர்த்து அடிக்கவே முடியலையே, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை தான் ஏற்படுத்தக்கூடியதா என்னன்னா இந்த வெனம் கேரக்டர் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை சூப்பர் ஹீரோவுக்கு கொடுக்கறதுனால இந்த வெனமுக்கு வந்து என்னன்னா நான் ஒன்பதாவது இடம் தான். எட்டாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் பெயின். பேட்மேன் டார்க் நைட் ரேசஸ்ல பாத்திருப்போம், பெயினை வந்து முதல்ல வரும்போது பேட்மேனால எதிர்த்து அடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பேட்மேன் பல விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னன்னா கத்துக்கிட்டான் ஒரு இடத்துல. அந்த இடத்துல இவனும் இருந்து என்னன்னா பல விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு அந்த பேட்மேனோட நிஞ்சா டெக்னிக் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ரொம்ப தேர்ந்தவனா பெயின் இருப்பான். மேலும் பேட்மேனோட உடலையும் என்னன்னா பலம் வாய்ந்தவன், மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் என்னன்னா ரொம்ப தேர்ந்தவன் அப்படிங்கறனால பேட்மேனோட முதுகையே என்னன்னா உடைச்சி ஒரு மிகப்பெரிய என்னன்னா கிணறு மாதிரி இருக்கிற ஒரு பாதாளத்துக்குள்ள அவனை என்னன்னா அடைச்சி வச்சிருவான். இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் என்னன்னா பேட்மேனுக்கு தந்ததால நம்மளுக்கு என்னன்னா அந்த சினிமா மலையே என்னன்னா ஐயோ என்ன ஆகுதோ தெரியல, இனி பேட்மேன் எப்படி தப்பிக்க போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னன்னா பெயின் கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேட்மேன் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு பெயினை தோற்கடிச்சிருவாரு. இருந்தாலும் பேட்மேனுக்கு இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை கொடுத்ததால பெயினுக்கு நான் எட்டாவது இடம் தானே. ஏழாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் டாக்டர் ஆக்டோபஸ். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், சயின்டிஸ்டா இருக்கும்போது நல்லவரா தான் இருந்தாரு. ஆனா அந்த ஆக்டோபஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் தனக்குள்ள மாட்டின பிறகு அந்த ஆக்டோபஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் என்னன்னா இவரே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சு. இவர் வந்து ஸ்பைடர்மேனோட வில்லன் தான். ஸ்பைடர்மேன் செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம், கார்ட்டூன்லயும் பார்க்கலாம். ஆனா இவர் வந்து ஸ்பைடர்மேனோட ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பைடர்மேன் நினைச்சா ஈஸியா இவரை தோற்கடிக்கலாம். ஆனா ஸ்பைடர்மேன் வந்து இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆச்சு அப்படிங்கறதுக்காக தான் என்னன்னா தோற்கடியாம இருப்பான். மேலும் ஸ்பைடர்மேனுக்கு வந்து இவர் வந்து நிறைய டஃப்பான சிச்சுவேஷன் கொடுப்பாரு. எப்படின்னா இவரை எதிர்க்கிறது வந்து ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஒரு கடினமான காரியம் இல்லை, ஆனா மக்களை காப்பாத்துறது வந்து ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஒரு கடினமான காரியம் அப்படிங்கும் போது மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை தருவாரு. நம்ம பாத்துருவோம் ஸ்பைடர்மேன் டூல அந்த ட்ரெயின் பிரச்சனை, ஒன்னும் ஸ்பைடர்மேன் அப்படி ட்ரெயினை பிடிச்சி நிப்பாட்டுற சீக்வன்ஸ் இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான டஃப்பான சிச்சுவேஷன்லாம் டாக்டர் ஆக்டோபஸ் ஸ்பைடர்மேனுக்கு தந்துட்டே இருப்பாரு. கார்ட்டூன்ல இன்னும் நிறைய விஷயங்கள், சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஸ்பைடர்மேனுக்கு என்னன்னா பலவிதமான தொந்தரவுகள் வந்து தருவாரு. கார்ட்டூன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. ஆறாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் டார்க் சைட். இந்த டார்க் சைடை நம்ம இன்னும் மூவில பார்க்கல, ஆனா கார்ட்டூன்ஸ்ல வருவான், டிசி காமிக்ஸ்ல வருவான். இந்த டார்க் சைடு கிட்டத்தட்ட தானோஸ் மாதிரி தான். ஜஸ்டிஸ் லீக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு ஆளா இந்த டார்க் சைடு இருப்பான். இந்த யூனிவர்ஸை தன்னோட கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும், இந்த யூனிவர்ஸை அழிச்சிடணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே என்னன்னா டார்க் சைடு என்னன்னா ஈடுபட்டுகிட்டே இருப்பான். கார்ட்டூன்ல பார்த்தா தெரியும். ஆக்சுவலா இந்த டார்க் சைடு கேரக்டரை ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் மார்வல் காமிக்ஸ் தானோஸ் அப்படிங்கிற கேரக்டர் என்னன்னா கிரியேட் பண்ணிச்சு. இப்போ என்னன்னா மார்வல்ஸ் வந்து இந்த தேனஸ் கேரக்டர் மூலமா மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிட்டு, ஆனா இன்னும் டிசி காமிக்ஸ் இந்த டார்க் சைடை சினிமாக்குள்ள கொண்டு வரல. அஞ்சாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் வந்து டாக்டர் டூம்.
இவரையும் நம்ம என்ன சினிமால பாக்கல, இவர் வந்து ஒரு மார்வல் சூப்பர் வில்லன்னா அவெஞ்சர்ஸுக்கு சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய வில்லன் யாருன்னா இவர் தான். நம்ம என்னன்னா சினிமால தேனசை பார்த்துட்டு இவர் தான் ஒரு மிகப்பெரிய வில்லன் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கார்ட்டூன்ஸையும் காமிக்ஸையும் பார்த்தோம்னா டாக்டர் டூம் தான் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா அவெஞ்சர்ஸுக்கு இருப்பாரு. டாக்டர் டூம் வந்து அவெஞ்சர்ஸ் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்னன்னா உள்ள வீக்னஸை கண்டுபிடிச்சு அவங்க எப்படி தோற்கடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிச்சு அவங்க எதிர்க்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னன்னா டாக்டர் டூம் ஈடுபடுவாரு. மேலும் டாக்டர் டூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்மியே உண்டு. நாலாவது சூப்பர் வில்லன் மெக்னிட்டோ. எக்ஸ்மென்ல ஒரு வில்லன் தான் மெக்னிட்டோ. இருமலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன், எல்லா இருமையும் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு ஆயுதமா மாத்துவான், யாரையும் கொள்ளணும்னாலும் கொள்ளுவோம், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மெக்னிட்டோ. இந்த மெக்னிட்டோக்கு ஏன் இந்த இடம் தாரணா, இவன் முழுக்க முழுக்க என்னன்னா நியூட்டன்ஸுக்கு மட்டும் தான் நல்லது செய்யணும், அதை தவிர என்னன்னா வேற யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு சைக்கோதனமான வெறியோட இருப்பான். எப்படின்னா மக்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி மக்களை யாருனாலும் கொல்லலாம், ஆனா மியூட்டன்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு இருப்பான். ஏன் அப்படின்னா நீங்க கார்ட்டூன்ஸும் சினிமாவும் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மக்களுக்கும் மியூட்டன்ஸுக்கும் அடிக்கடி என்ன சண்டை வந்துட்டே இருக்கும், புரட்சிதான் ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில மெக்னிட்டோ சுயநலத்தோட செயல்படுவான். எப்படின்னா மக்கள் யாருக்கு என்னன்னாலும் சரி நான் வந்து மியூட்டனை மட்டும் தான் பாதுகாப்பேன், மியூட்டனோட நலன் மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறக்காக சைக்கோத்தனமா யாருனாலும் கொள்ளுவான், யாருனாலும் என்னனாலும் செய்வான், அதுக்காக மியூட்டனை கூட கொள்ளுவான். இந்த மாதிரியான ஒரு வெறி பிடிச்ச சூப்பர் வில்லனா தான் மெக்னிட்டோ இருக்காரு. மூணாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் லெக்ஸ் லூத்தர். இவர் வந்து சூப்பர்மேனோட ஒரு வில்லன் தான். இவருக்கு வந்து எந்த ஒரு சூப்பர் பவருமே கிடையாது, ஆனா சூப்பர்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலா இவர் தான் இருப்பாரு. சொல்ல போனா சூப்பர்மேனுக்கு இருக்கிற மத்த எல்லா பவர்ஃபுல்லான வில்லன்களை விட பவரே இல்லாத இந்த வில்லன் தான் என்னன்னா சூப்பர்மேனுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாரு. எப்படின்னா சூப்பர்மேனை எழுத்து சண்டை போட்டா எப்படி என்னன்னா இவரை தோற்கடிச்சிருவான், அது வந்து உறுதி. ஏன் அப்படின்னா சூப்பர்மேன் வந்து யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனா சொன்ன மாதிரி அதுல சொன்ன மாதிரி தான் மக்களை காப்பாத்துறது வந்து சூப்பர்மேனுக்கு ஒரு கடினமான காரியம். ஒரு இடத்துல மக்கள் ஒரு இடத்துல இருந்து உள்ளறாம்னா அவனை காப்பாத்திட்டு இன்னொரு இடத்துல பாம்பு அடிக்கும் போது ஒரு மக்களை காப்பாத்துறது கடினமான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை சூப்பர்மேனுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. மேலும் சூப்பர்மேனோட வீக்னஸ் ஆன கிரிப்டோனைட் அப்படிங்கிற கிறிஸ்டலை தேடி கண்டுபிடிச்சு அது மூலமா என்னன்னா வெப்பன்ஸ் உருவாக்குறது, கவசங்கள் உருவாக்குறது, அதை வச்சு சூப்பர்மேன் கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லயே என்னன்னா இந்த லெக்ஸ் லூத்தர் என்னன்னா ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் லெக்ஸ் லூத்தருக்கு நான் வந்து மூணாவது இடம் தரேன். ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் வந்து கிரீன் காப்ளிங். ஸ்பைடர்மேனோட வில்லன் தான் இந்த கிரீன் காப்ளிங். அவருக்கு வந்து என்னன்னா ஒரு ஏரோப்ளேன் மாதிரி காலில் வச்சுக்கிட்டு அப்படியே பறப்பாரு, நிறைய விதமான கையில கேஜெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு, இந்த மருந்து தூக்கி விடுறது வெடிக்கிறது இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் என்னன்னா கிரீன் காப்ளிங் வச்சிருப்பாரு. இந்த கிரீன் காப்ளினோட சிறப்பு அம்சம் என்னன்னா ஸ்பைடர்மேனோட சைக்காலஜி கூட வளருவாரு. நீங்க படத்தை விட கார்ட்டூன்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய நேரங்களில் ஸ்பைடர்மேன் வந்து ஈஸியா கிரீன் காப்ளின் வந்து தோற்கடிச்சிருவான், ஆனா கிரீன் காப்ளின் வந்து அப்படி செய்ய மாட்டாரு. இந்த மாதிரிதான் விளையாடுவாரு, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறது, அது மூலமா ஸ்பைடர்மேனை தசை திருப்புறது, அது மூலமா டஃப் கொடுக்கறது, ஸ்பைடர்மேன் ஏதாவது விஷயத்துல மாட்ட வைக்கிறது, அவனோட ஃபேமிலியோட விளையாடுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ஸ்பைடர்மேன் கூட என்னன்னா இந்த கிரீன் காப்ளின் செய்வாரு. சொல்ல போனா அந்த கிரீன் காப்ளினா இருக்கிற நார்மன் ஆஸ்பான் வந்து ஒரு சைக்கோ தான். அவர் சைக்கோவா இருக்கிறனால தான் நிறைய பேர் என்னன்னா துன்பப்படுத்தணும், தொந்தரவுப்படுத்தணும், ஸ்பைடர்மேனுக்கு வந்து என்னன்னா உடல் வலியை மட்டும் கொடுக்கக்கூடாது மன வலியை கொடுக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே யோசிச்சு யோசிச்சு இந்த கிரீன் காப்ளின் கேரக்டர் என்னன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்பைடர்மேன் வந்து ஈஸியா கிரீன் காப்ளினை தோற்கடிச்சிடும் அப்படின்னு இருந்தாலும் இந்த கிரீன் காப்ளின் கேரக்டர் சைக்கலாஜிக்கலா ஸ்பைடர்மேன் கூட விளையாடுறதுனால ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிறதுலயே மிக 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 தப்பான ஒரு சூப்பர் வில்லன் இந்த கிரீன் காப்ளின் தான். ஒன்னாவது இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லனை பத்தி யாருமே சொல்ல வேண்டாம், இந்த சூப்பர் வில்லனுக்கு உலக லெவல்ல ஃபேன்ஸும் உண்டு. யாருன்னா ஜோக்கர். பேட்மேனோட ஒரு மிகப்பெரிய வில்லன் தான் ஜோக்கர். ஜோக்கருக்கும் வந்து என்னன்னா அதிசயமான சக்திகளோ சூப்பர் பவர்ஸோ கிடையாது, ஆனா ஜோக்கர் முழுக்க முழுக்க ஒரு சைக்கோ. வாழ்க்கையில தான் பலவிதமான மனிதர்களால ஏற்பட்ட துன்பங்கள்னால ஜோக்கர் இருந்தா ஒரு சைக்கோவா மாறி மத்தவங்களோட சைக்காலஜிகள் கூட பிளே பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா நம்ம காமிக்ல உத்து பார்த்தாலும் சரி, கார்ட்டூன்ல உத்து பார்த்தாலும் சரி, இல்ல பேட்மேன் டார்க் நைட் அந்த படத்தை பார்த்தாலுமே சரி, ஒரு ஆளோட அழிவை ஜோக்கர் வந்து என்னன்னா தரமாட்டாரு. அவனோட அழிவை அவனையே தேடி போக வைப்பாரு. எப்படின்னா ஒரு ஆசை மூலமாவோ இல்ல ஒரு எண்ணங்கள் மூலமாவோ அவங்களோட அழிவை அவனே தேடி போய் அடையிற மாதிரியான சைக்கலாஜிக்கல் பிளேய ஈஸியா ஜோக்கர் என்னன்னா விளையாடுவாரு. யாருனாலும் பிரெயின் வாஷ் பண்ணி என்னன்னா பேட்மேனுக்கு எதிராக திருப்புறது, ஒருத்தனை வந்து கெட்டதா மாத்துறது, இந்த மாதிரி எல்லா வேலைகள்லயுமே ஜோக்கர் ஈடுபடுவாரு. சொல்ல போனா அந்த ஜோக்கரோட அதிகப்படியான விக்டிம்ஸ் எல்லாருமே ஜோக்கரால சாகிறது இல்ல, அவங்க மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை ஜோக்கர் என்னன்னா தூண்டி விட்டுருவாரு, அது மூலமா தான் சாவாங்க. எப்படி கிரீன் காப்ளினும் லெக்ஸ் லூத்தரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா இல்லாம இருந்தும் சூப்பர்மேனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு டப்பான வில்லனா இருக்காங்களோ அதே மாதிரி ஜோக்கர் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கிடையாது. மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுல தெரியாது. பேட்மேனை எதிர்க்கிற அளவுக்கு என்னன்னா ஜோக்கருக்கு வந்து சுத்தமா பலமே கிடையாது.
ஆனா வந்து பேட்மேனுக்கு இருக்கிறதுலயே ரொம்பவே ஒரு டஃப்பான சூப்பர் வில்லன் யாருன்னா ஜோக்கர் தான். மேலும் மற்ற சூப்பர் வில்லன்ஸ்லாம் எப்படின்னா சூப்பர் ஹீரோஸ் வந்து கொல்லணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா கொண்டிருப்பாங்க. ஆனா ஜோக்கர் வந்து அப்படி கிடையாது. ஜோக்கர் வந்து என்னன்னா பேட்மேனோட விளையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாரு. ஏன் அப்படின்னா ஜோக்கர் வந்து சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டதுல இருந்தே எல்லாரோட வாழ்க்கையுமே கெடுத்து விட்டுறணும் இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் ஈடுபட்டு இருக்கும் போது அவரை எதிர்த்து பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல அவர் உருவாக்கப்பட்ட சில யூகங்களையோ இல்ல ட்ரிக்ஸையோ உடைக்கிற அளவுக்கு என்னன்னா அறிவாளியா அவர் வந்து என்னன்னா எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஆனா பேட்மேன் மட்டும்தான் அந்த ஜோக்கரோட ட்ரிக் வந்து பிரேக் பண்றது, ஜோக்கர் வந்து எப்படி யோசிப்பான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே என்னன்னா பேட்மேன் தான் செய்வான். அதனால ஜோக்கருக்கு வந்து பேட்மேன் ரொம்ப ரொம்பவே பிடிச்சு போயிரும். அதனால ஜோக்கரே சொல்லுவாரு, நான் வந்து என்னன்னா உன்னை கொல்ல மாட்டேன் பேட்மேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலா சண்டை போடக்கூடிய ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான். ஏன் அப்படின்னா நான் என்ன செய்வேன் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கறத முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே நீ தான். அதனால நான் வந்து உன்னை எப்பவுமே கொல்ல மாட்டேன், உன் கூட எப்பவுமே விளையாண்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கறத கார்ட்டூன்லயும் சொல்லுவாரு, படத்துலயும் சொல்லுவாரு. சினிமால இந்த ஜோக்கர் கேரக்டரை எடுத்து நடிச்ச ரெண்டு பேருக்குமே ஆஸ்கார் வருது. அந்த அளவுக்கு என்னன்னா இந்த ஜோக்கர் கேரக்டர் ரொம்பவே ஒரு கிறுக்குத்தனமான சைக்கோத்தனமான விசித்திரமான குணாதிசயங்களை கொண்டதா இருக்குது. மக்களுக்கும் பேட்மேன் வந்து மற்ற வில்லன்களை எழுதி சண்டை போடுறத விட ஜோக்கரை எழுதி சண்டை போடும்போது தான் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வருது. மேலும் இந்த ஜோக்கர் கேரக்டர் வந்து என்னன்னா நிறைய தத்துவங்களும் சொல்லுவாரு, மனிதர்களோட கெட்ட எண்ணங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் சொல்லுவாரு. இதனாலயே என்னன்னா ஜோக்கருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஒன்று உண்டு. இதனாலதான் ஜோக்கருக்கு வந்து நான் முத இடம் தந்திருக்கேன். சரி நண்பர்களே, இன்னைக்கு நான் போட்ட டாப் 10 ஆல் டைம் சூப்பர் வில்லன்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.